இனிய தோழர்களே, தோழியரே, நான் உங்கள் சிப்லாவில் இருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, முன்கழுத்து ஆழமாக ஆயிடுச்சுங்க, அது என்னால் போடவே முடியல, அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்கள மாதிரி நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்திருக்கும். அவங்க எல்லாருக்காகவும் இந்த வீடியோ போகலாம், வாங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக்கு ஆழமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அதே கிளாத்து கிடைச்சாலும் சரி, இல்லை அதோட சாரியோட இதில் இருந்தாலும் சரி, ஆனால் அதே கிளாத் இருந்துச்சுன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அது மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் சும்மா உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணும் அப்படின்னும் பொழுது அதை விட ஒரு மடங்கு அதிகமாக கட் பண்ணிக்கோங்க. துணி எடுத்து அதை விட ஒரு மடங்கு அதிகமாக, அதாவது இப்போ ஒரு இன்ச்சு மேலே வரணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் 2 இன்ச்சாக கட் பண்ணிக்கோங்க அந்த துணியை, சரியா? அதை வந்து ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணும் பொழுது தான் அந்த 2 இன்ச்சாக கிடைக்கணும், சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி நம்ம மடித்து தைக்கும் பொழுது அது 2 இன்ச்சாக நமக்கு பிரித்து ஃபுல்லாக பண்ணும் பொழுது 2 இன்ச்சாக கிடைக்கணும். உங்களுக்கு இந்த நெக்கோட இந்த அகலத்துக்கு நீங்கள் எவ்வளோ துணி உள்ள அந்த முன்கழுத்து நீங்கள் 2 இன்ச்சு தான் வச்சுருப்பீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அகலம் வந்து 2.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க, சரியா? இப்போ இது வந்து அகலத்துக்கு உள் பக்கத்துக்கு எடுத்துக்கிறேன், இது உயரத்துக்கு எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு தாங்க. எப்படின்னா கொஞ்சம் முன்கழுத்துன்னும் பொழுது ரொம்பவே சிரமமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக அந்த சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சேம் கிளாத்தாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் உங்களுக்கு அந்த அளவுக்கு வித்தியாசம் வராது. இந்த மாதிரி ஒரு பை மாதிரி பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு கட்டம் மாதிரி பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நெக்கில் உங்களுக்கு எவ்வளோ ஆழம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆழத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இடம் வந்து ஒரு பக்கத்தை நீங்கள் மடித்து தைக்கணும், சரிங்களா? இப்போ நம்ம இந்த 2 இன்ச்சுன்னு நீளம் எடுத்தோம் இல்லைங்களா, இந்த இடத்துக்கு மேல் பாகத்துக்கு 2 இன்ச்சு எடுத்தோம். இது வந்து உள் பக்கத்துக்கு போகிறதுனால ஒரு பக்கத்தை ஓப்பன்லேயே இருக்கட்டும். இது வந்து இந்த கொக்கி சைடில் வைக்க போகிறோம். அப்போது இந்த கொக்கி சைடில் இப்படி வைக்கும் பொழுது மேல் பாகத்தை நம்ம அந்த கொக்கி இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கொக்கி கட்ட போகிறோம். அப்போ அதுக்கு தடிமனான போர்ஷன் இருக்கணும், அதுக்காக ஒரு பக்கத்தை மடித்து தைக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஐ தைக்க போகிறோம் இல்லையா, ஐ தைக்கும் பொழுதும் அதுக்கும் ஒரு பக்கத்தை அந்த அளவுக்கே கரெக்டாக மடித்து தைச்சிக்கோங்க. ஓகேவா? இந்த பிசிறு இருக்கிற பக்கம் உள்ளே போகட்டும், நல்ல பிளெயினாக இருக்கிற பக்கம், அதாவது நம்ம இந்த ஃபோல்டு பண்ணின பக்கம் இப்படி நமக்கு வெளியே தெரிகிற மாதிரி இருக்கட்டும், சரியா? இப்போது இதை இப்படி வச்சுட்டு நீங்கள் இந்த ஃபுட்டை எடுத்துருங்க. மிஷினில் இருக்கிற ஃபுட்டை எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த கொக்கி போர்ஷன்லாம் நீங்கள் இல்லைன்னா கொக்கியை எடுத்துட்டு இதை ஸ்டிச் பண்ணின பிறகு திரும்ப கொக்கி வைக்கணும் அந்த இடத்துல, ஏன்னா வந்து இது வந்து மூடிடும். அப்படி இல்லை நீங்கள் இப்படியே கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன்னா நீங்கள் ஃபுட்டை கழட்டிட்டு செய்யணும். இந்த ஒட்டில் வச்சு இப்படி கொடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபுட்டை கழட்டணும். இல்லை இப்படி கொஞ்சம் நல்லா இப்படி வச்சு இந்த இடத்துல ஃபுல்லாக இதை வந்து சரியாக வச்சு தைக்கணும் அப்படின்னும் பொழுது கொக்கி எடுத்துருங்க. கொக்கி எடுத்துட்டு இப்படி வச்சு இந்த போர்ஷன், இந்த ஃப்ரீயாக இருக்கிற அந்த தைக்காத பிசிறு இருக்கிற போர்ஷன் அப்படி உள்ளே வரணும். இதை இப்படி வச்சு இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டிச் போட போகிறோம். நான் இப்போ கொக்கி எடுத்துடுறேன். இது நம்ம கோர்த்த கொக்கி தான்றதுனால இந்த 2 பக்கம் மட்டும் நம்ம இதை கட் பண்ணி அந்த நூல் எடுத்துட்டோம்னா போதும். கோர்த்த கொக்கியை அப்படியே நம்ம உள்ட பண்ணி எடுத்துறோம், அவ்வளோதான்.
இப்போ இந்த போர்ஷன் மேலே நமக்கு இங்கே எவ்வளோ தேவையோ உங்களுக்கு 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ ரெண்டே தேவையோ அப்படின்னும் பொழுது அந்த அளவுக்கு இந்த இடம் உங்களுக்கு இந்த இடத்த ஃபில் பண்ணணும். சரியா? இப்படி பண்ணிவிட்டு இந்த இடத்த நீங்கள் கரெக்டாக அந்த நெக்கோட போர்ஷனை அழகாக இப்படி உட்கார வச்சு இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ கூட நீங்கள் இந்த மாதிரி எதனா டிசைன் கொடுத்துருந்தீங்கனாலும் அந்த ஃபுட்டை கழட்டிட்டால் பெஸ்ட்டு, ஈஸியாக போட்டுடலாம். கரெக்டான மேட்சிங் நூலே போட்டு செய்யுங்க. அப்படியே இதை நீங்கள் அப்படியே டபுள் ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் இந்த இடம் அப்படியே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். இது எவ்வளோ நீங்கள் வச்சிங்களோ அதே அளவு தான் இந்த பக்கம் வரணும். சரியா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஒன்று ஈடாகவும் ஒன்று தாழ்த்தியாகவும் வைக்காதீங்க. இப்போ இந்த போர்ஷன் உங்களுக்கு இதுக்குள்ளே போக போகுது. இதை தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இப்போ நீங்கள் அதை சரியாக வச்சு இப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு பக்கம் கம்மியாக தான் இருக்கும். அதை நீங்கள் முக்கியமாக கவனித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த போர்ஷனை இந்த இடத்துல கரெக்டாக இப்படி வச்சு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் செட் பண்ணுங்கள். சரியா? இப்படி செட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு ரெண்டுமே ஈவனாக கிடைக்கும். ஓகேவா? அதனால் இந்த பக்கம் அதிகமாக உள்ளே போகும், இந்த பக்கம் குறைவாக தான் போகும். நீங்கள் நல்லா டபுள் டபுள் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம எடுத்த குக்கியை திரும்பவும் இந்த இடத்துலையே இங்கே நல்லா டபுள் ஸ்டிச் போட்ட பிறகு இது மேலேயே வச்சுக்கோங்க. இந்த நம்ம இப்போ அட்டாச் பண்ணின பீஸ் மேலேயே வச்சுட்டு இங்கே மேலே ஒரு குக்கி வச்சுடுங்க. சரியா? வச்சுட்டு இங்கே ஒரு ஐ வச்சிங்கன்னா இந்த ஐ கரெக்டாக உங்களுக்கு இந்த பிளேஸும் கரெக்டாக செட் ஆகுது பாருங்கள். இப்படி வச்சுட்டு நீங்கள் போடும்பொழுது உங்களுக்கு நெக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆழம்ன்ற விஷயம் சின்னதாகிடும். ஸோ பயப்படாமல் நீங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக போடலாம். ஓகேவா? அப்படியே ஒரு பொது குறிப்பு ஒன்று பார்க்கலாம் வாங்க. இப்போ பெண்களுக்கான ஒரு சின்ன குறிப்பு, ஒரு ரெண்டு விஷயம் சொல்கிறேன். அதாவது நம்ம சேலை கட்டும் பொழுது பின்னாடி சேலை தூக்கிட்டு இருந்தால் நம்ம யாரோட உதவியாவது தேவைப்படும், கொஞ்சம் இழுத்து விட சொல்லி நம்ம அதுக்காக ரொம்ப மெனக்கெடுவோம் இல்லைங்களா? ஏன்னா ரொம்பவே புடவை தூக்கலாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. முன்பக்கம் நம்மளால் சரியாக கட்ட முடியும், பின்பக்கம் சரியாக கட்ட முடியாது இல்லையா? அப்போது அது கொஞ்சம் தூக்கலாயிடுச்சுன்னா அதுவும் பட்டு சேலைலாம் ரொம்ப கஷ்டம் பின்னாடி இருந்து இழுத்து விடுறதுக்கு. அதுக்கு ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். ஒரு மணை போட்டுக்கோங்க. அதாவது சறுக்காத பிளாஸ்டிக் மணெல்லாம் போடாதீங்க, சாதாரணமாக நம்மளோட மரத்தில் ஆன மணை, அந்த மணையை எடுத்து கீழே வச்சு அது மேலே ஏறி நின்றுக்கிட்டு நீங்கள் சேலையை கட்டுங்க. அதாவது அப்போது தரையை தொடுற மாதிரி கட்டிடுங்க. தரையை தொடுற மாதிரி நீங்கள் கட்டினீங்கன்னா பின்பக்கமும் முன்பக்கமும் கரெக்டாக ஒரே ஈவனாக கட்டும் பொழுது உங்களுக்கு பின்னாடி தூக்கவே தூக்காது. நீங்கள் ஃபுல்லாக கட்டி முடிக்கிற வரைக்கும் மனையிலேயே நின்றுக்கிட்டு கட்டுங்க. பிறகு நீங்கள் இறங்கின பிறகு கரெக்டாக இருக்கும். நீங்கள் செப்பல் போட்ட பிறகும் சரியாக இருக்கும். நீங்கள் யாரையும் இழுத்து விட சொல்லி கேட்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இப்போ நகைகளை போடுறோம். நகைகள் எதனாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறது நல்லது. நம்ம வந்து இந்த மாதிரி கொக்கி போடுற போர்ஷன் அதெல்லாம் சரியாக போட்டிருக்கோமான்னு ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து யாரையாவது போட சொன்னீங்கன்னா கூட நீங்கள் ஒரு முறை முன்பக்கம் இழுத்து பார்த்துக்கோங்க அது கரெக்டாக அவங்க போட்டிருக்காங்களான்னு சொல்லி. ஏன்னா சில நேரங்களில் அந்த தவறு நிகழும். இப்படி போடுறவங்க இப்படி போடுறதுக்கு பதிலாக இந்த அவங்களோட கழுத்து அளவுக்கு கரெக்டாக இப்படி வச்சுக்கிட்டு இதில் மாட்டுறதுக்கு பதிலாக இப்படி மாட்டிடுவாங்க தெரியாமல் தான் நடக்கும். இப்போ இப்படி மாட்டும் பொழுது உங்களுக்கு அந்த நேரம் கரெக்டாக இருக்கிற மாதிரி கூட ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகி இப்படி வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அப்படி அதை செக் பண்ணிட்டோம் நீங்கள் இன்னொரு ஜாக்கிரதை உணர்வாக செய்யணும் அப்படின்னும் பொழுது இப்போ இந்த நகை இப்படி போடுறோம் இல்லைங்களா? போடும் பொழுது கொஞ்சம்
ஒரு பின் எடுத்து நீங்கள் எத்தனை ஜுவல் போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல எங்கேயும் பண்ண வேண்டாம். அதாவது நம்மளோட தலைமுடியோட பின்னல் இருக்கிற பாகத்தில் நீங்கள் இதை மொத்தமாக சேர்த்து இப்படி பின் பண்ணாதீங்க. இப்படி பின் பண்ணுறதை விடவும் ஒரு ஒரு நகையிலையுமே இந்த மாதிரி போர்ஷன் இருக்கும் பொழுது எல்லாத்தையுமே கோர்த்து யாரையாச்சும் போட சொல்லி பின்பக்கம் போட்டுக்கோங்க. அது வந்து இன்னமுமே உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும், சரிங்களா? அதுக்கு பிறகு இப்போ இப்படி ஜுவல் போடுறோம், போட்டு உங்களுக்கு இந்த போர்ஷன் கீழே இருக்குது. இப்போ இந்த ஜுவல்லாம் போடாமல் வெறும் நம்ம செயின் போட்டிருக்கோம் அப்படின் பொழுது காலம் அந்த மாதிரி இருக்குங்க. அதனால் இந்த விஷயத்த சொல்கிறேன். இப்போ நீங்கள் மேலே மட்டுமே போட்டுக்கிட்டு போகாதீங்க. அதாவது வெறும் நம்ம சேலைக்குள்ளே தான் போடுவோம், இருந்தாலும் நீங்கள் வெறும் ப்ளவுஸ் மேலே அப்படி போடாதீங்க. எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு ஒரு ரெண்டு ஹூக்கு இப்படி உள்ளே போட்டு இப்படி ரெண்டு ஹூக்குக்கு போடுற மாதிரி இதை ஒரு லாக் பண்ணுங்கள். பிறகு இந்த மாதிரி போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, மேலே குத்த வேண்டாம். உங்களோட கை வாகுக்கு உள்ளே எடுத்து இப்போ இந்த ஜுவல்லு இந்த தடிமனாக தெரியுது இல்லைங்களா, இந்த தடிமனாக தெரிகிற போர்ஷனை அப்படியே நீங்கள் உங்கள் விரலில் இப்படி அழுத்துனீங்கன்னா கரெக்டாக இந்த போர்ஷனுக்கும் இந்த போர்ஷனுக்கும் உங்களுக்கு அந்த கீழே மட்டும் அப்படி கொடுத்து இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சேஃப்டியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்படி போடும்பொழுது உங்களுக்கு அது அசையவும் அசையாது, நல்ல அந்த இடத்துல அப்படி பிடிச்ச மாதிரி இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து உடைமைகளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். நம்ம இப்போது திருடுறவங்களாம் வந்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காகவோ தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காகவோ இல்லை குழந்தைங்களோட படிப்புக்காகவோலாம் திருடுறது கிடையாது. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக மற்றவங்களுடைய உழைப்பை அப்படி திருடுவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம இடம் தரக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சேஃப்டிகளை நம்ம பெண்கள் செஞ்சுக்கணும், சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லைக்கான அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி, வணக்கம்.